உங்களுக்கு எப்போது துன்பம் ஏற்படுதோ அப்போதெல்லாம் ஈஸ்வரா என்று குருச்சேத்திரப்போ தந்த கீதையில சொல்ற மாதிரி இந்த உடலுக்கு உயிர் குரு, இந்த கண்ணின் நினைவலைய உயிருடன் கூட்டி ஈஸ்வரா, அந்த மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி நான் பெற வேண்டும், இது என் உடல் முழுதும் படர வேண்டும், என் சொல்லுக்குள் இனிமை பெற வேண்டும், என் செயல் அனைத்தும் நலம் பெற வேண்டும், என் பார்வை அனைத்தும் புனிதம் பெற வேண்டும், என் பார்ப்போர் உள்ளங்களில் அந்த உணர்வுகள் நல்ல மனமாக தூண்ட வேண்டும், அந்த உணர்ச்சி நிறைகள் அங்கே பொங்க வேண்டும் என்ற உணர்வின் தன்மை நாம் பேசும்போது எந்த உணர்வை எனக்குள் படைத்து இது பொங்குகின்றன, இந்த மனத்தின் தன்மை வெளிப்படும் போது சூரியனின் காந்த புலன்கள் அதற்குள் கவர்ந்து கொள்கின்றது. நான் திரும்ப திரும்ப சொன்ன உடனே அதே உணர்வுகள் எனக்குள் வந்து எண்ணியவையை மீட்டும் நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லுகின்றது. இதற்குத்தான் இந்த ஆத்மசக்தி. மனிதனா பிறப்பது நாம் இன்று ஒவ்வொரு நிலைகளும் எதை எதையெல்லாம் படைத்து நாம் இன்னைக்கு பொங்கல் என்பது சூரிய பொங்கல். இன்றைக்கு எதை பொங்குகின்றோம், அந்த சூரியனால உணர்வுகளாக வளைக்கப்பட்ட அந்த நிலைகள் ஒவ்வொன்றையும் நாம் வளைத்து அதை நாம் கூட்டமைப்பாக சேர்த்து நாம் சுயமிக்கதாக அந்த நினைவு கொண்டிருக்கின்றோம். இது சுவையாக சமைக்க வேண்டும் என்று நினைவு கொண்டு இதை படைப்பது போல மனிதனின் வாழ்க்கையில் எரிச்சலை ஊட்டும் உணர்வை நாம் கேட்கப்படும் போது அந்த உணர்வின் தன்மையை மீஞ்ஞானின் அருளியை நமக்குள் கூற்றிய நன்மை என்று அந்த உணர்வின் நல்ல இனிமையான நிலைகள் பெருக்கும் ஒளி ஒளியாக நமக்குள் படைக்க வேண்டும். அந்த நினைவுப்படுத்தும் நன்னால் தான் இது. கதிரவனின் ஈர்ப்பு சக்தியிலே தாவர இனங்கள் வளர்ந்தாலும் அதை கூட்டமைப்பாக சேர்த்து உணர்ந்து ஒரு பொங்கலின் தன்மையை சுவைமிக்கதாக கூட்டுவது போல மனித வாழ்க்கையின் நிலைகள் எத்தகைய நிலைகள் இருந்தாலும் அது கூட்டமைப்பாக ஒளியின் சிதறமாக ஒலி ஒலி என்ற நிலைகள் தனக்குள் இது படைக்க வேண்டும். அதான் காயத்ரி. இன்று காயத்ரி நாள், பொங்கல் நாள், காயத்ரி. நமக்குள் மெய்வொழியின் தன்மையை நாம் படைப்பில் நாம் எப்படி தாவர எண்ணங்கள் வளர்ந்து அது வந்ததோ இதை போல மெய்ஞானின் அருள் சக்தி இங்க பொங்க செய்து இந்த மகிழ்ச்சியின் நிலைகள் நமக்குள் உருவாகி விண்ணின் நிலைகள் நான் அடைவதே அந்த காயத்ரி. சூரிய நமஸ்காரம், சூரிய பொங்கல். நாம் என்ன செய்யணும், பொங்கல் வச்சு எங்க வீட்டில், நாங்க எங்க வீட்டில் பொங்கல் வச்சா நீங்க சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, இதுல பயனற்று. ஆக மனித வாழ்க்கையோட இன்னைக்கு கொடுக்க நாளைக்கு கொடுக்கணும், இன்னைக்கு அண்ணம் செய்யல, இன்னைக்கு செய்த இன்னைக்கு ஒரு பிடிக்கா அப்படி அரிசி இல்லை, இன்னைக்கு இது இல்லைன்னு இன்னைக்கு ஒண்ணும் இல்லையா பொங்கல், இன்னைக்கு நாளைக்கு என்ன செய்யும் சோர்வடைச்சு. இது சாதாரண நிலைகள், அந்த உயர்ந்த நிலையை நம்ம காட்டி அந்த நிலையை, அந்த காயத்ரி என்ற நிலையை நாம் இன்னைக்கு அழகான் உங்களுக்குள் இன்னேரம் வரல. என்ன செய்தது, நீங்க எத்தனையோ எண்ணங்கள் இருந்திருக்கலாம், இன்னைக்கு அந்த மகரிஷின் அருள் சக்தி உங்களுக்குள் கிளந்து எழறச் செய்து எல்லோரும் நலம் பெற வேண்டும் என்று நாம் ஒரே எண்ண குரலை எடுத்து இந்த உணர்வு நிலையை நமக்குள் பதிய செய்து இது உங்களுக்குள் ஒளியின் சுடராக பொங்கச் செய்து இந்த பொங்கல் நன்னாள் உங்கள் பொங்கச் செய்தது. இன்று சப்தரிஷி மண்டலங்களிலிருந்து வந்த அந்த மெய்ஞானின் அருளாற்றல்கள் ஒரு கண்டறிந்த அந்த உணவின் எண்ண அலைகளை உங்களுக்குள் பதிய செய்து இந்த உணவின் ஒளியை எழுப்பச் செய்து இந்த உணவின் அலைகளாக உங்களுக்குள் படரச் செய்து அது பொங்கச் செய்து உங்க மூச்சும் பேச்சும் உங்க உடலுக்குள் ஒளி சுடராக வளரவும் உங்க பேச்சும் மூச்சும் பிறருடைய துன்பங்களை நீக்கும் நிலைகளாக அது வளர வேண்டும் என இந்த இயக்க அலையுடன் இது பரப்பச் செய்தது. ஆகினாலே இப்ப நாம் கொடுத்த குரல் சாதாரணமானதல்ல, டிக்கவர்கள் எண்ணியுடன் நாம் எப்படி வருகின்றதோ இது உள்ளபூர்வமாக மகரிஷின் அரசுக்கு ஒவ்வொருவரும் பெற வேண்டும், அந்த உணர்வின் அலையாக வளர வேண்டும் என்ற உணர்வின் தன்மை நாம் படைக்கின்றோம். இப்ப நாம் குழம்பு வைக்கும்போது எத்தனை காரம் புளிப்பு இனிப்பு தவிர்ப்பு வைத்து நாம் படைக்கின்றோமோ அதனுடைய சுவைமிக்கதாக வருகின்றதோ நாம் எத்தனையோ சங்கங்கள் எத்தனையோ எண்ணங்கள் கொண்டு எத்தனையோ உணர்வு கொண்டு எத்தனையோ நிறைவு கொண்டு அவர்கள் நாம் வந்தாலும் நாம் ஒருமித்த நிறைகள் கொண்டு நாம் எடுத்துக்கொண்டு அந்த உணர்வு நிறைய நமக்குள் சேர்க்கப்பட்டு எல்லோரும் நலம் பெற வேண்டும், அந்த மகரிஷியின் அருளை பெற வேண்டும் என்று இந்த சூரியனின் காந்த சக்தி அந்த மீஞ்ஞானின் அருளாற்றல் மிக்க சக்தியுடன் துணை கொண்டு இன்று எப்படி சாதாரண மனிதன் பேசும்போது நாம் இயக்குகின்றோம், சாதாரண நிலைகள் ரேடியோ திருப்பும் போது உள்நாட்டில் இருப்பதை இயக்குகின்றது, சக்தி வாய்ந்த நிலைகள் கொண்டு விண்ணிலே தெரிவதை தனக்குள் எடுத்துங்க அறியச்சும் இருந்து இயக்க சக்தியா மாற்றுவது போல மெய்ஞானிகள் அருள் வாக்கின்படி நமது குருநாதர் காட்டி அருள் வழிப்படி அந்த உணர்வின் என்ன அலைகளை உங்களுக்குள் பதிய செய்து எனக்கு எவ்வாறு எந்த நிலைகள் எந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு நிகழ்த்தினாரோ அதன் வழிகொண்டே உங்களுக்குள் என்ன சொல்லுகளாக மாற்றச் செய்து நினைவை இங்கே ஈர்க்கச் செய்து அந்த உணர்வின் தன்மை பதிய செய்யும். உங்களை திட்டினவங்களை எப்படி காது கொடுத்து கேட்கணும்னு அயோகிபேனை திட்டம் விடுவோம் சொல்லி பார்க்கிறேன், பதிவு செய்திருக்கேன். நாம இங்க பேசிட்டே இருக்கிறோம், அடுத்தாப்படி ஒரு குரல் எதிரியான குரல் வந்துச்சுன்னா என்ன பேசுறா ஏது பேசுறான்னு கவனிக்கிறோம், அது பதிவான அந்த நிலைக்கு செல்லுகின்றோம். அதே போன்றுதான் மெய்ஞானின் அருவித்தை நீங்க பெற வேண்டும் என்று அந்த உணர்வின் நினைவு உங்களுக்குள் கூர்மையை அடுக்க செய்து உங்கள் அறியாமலே அந்த மகிழ்ச்சியின் அருள் சொல்லியை உங்களுக்குள் பதிய செய்து நினைவு ஊறும்போது அந்த உணர்வின் சக்தி உங்களுக்குள் வந்து உங்க துன்பத்தை நீக்க இது உதவும்.
நாம் கடும் ஜபம் இருந்து நாம படைக்கும் வயல் உழுகிறவங்க உழுகுட்டாங்க, நாம எடுத்துக்கொண்டு வீட்டுல குழம்பு வச்சு சாப்பிடுறது வேற. மெய்ஞானிகள் அவர் படைத்து தனக்குள் வித்து நறு சத்துகள் இன்னைக்கு படரை செய்திருக்கிறார்கள், அதை நாம கொத்தி எடுத்து நமக்குள் சுவைமிக்கதாக தீயதை நீக்கி நல்லதை நமக்குள் விளைய வைக்க முடியும். இப்ப குருநாதர் எனக்கு எவ்வழியில எனக்கு காட்டினாரோ அவ்வழியே உங்களுக்குள் காட்டி இந்த உணவின் வித்தை நாம் பதிவு செய்யணும். ஆக இந்த பொங்கும் நன்னாளான இந்த காயத்தில் நாம சூரியனுடைய நிலைகள் உயிரின் நிலைகள் ஒளியாக நன்று இந்த உடலை விட்டு சொல்வனே என்றும் பிரகாசமான நிலைகள் பெரும் அந்த அருள்வித்துகளை இன்று நாம் பதிவு செய்தும் நன்னாள். ஏனென்றால் நாம் இதையெல்லாம் அறிவிப்பு விடாமல் வர சொன்னதோடு அவரவர்கள் பெற்ற நிலைகள் கொண்டுதான். இதை வைத்துக் கொள்ளுங்க. நான் அதிகமா இந்த விழாவுக்கு நான் கொண்டாட போறேன், நீங்க எல்லாம் வாங்க. நான் கூப்பிடல, ஏன் கூப்பிடல அப்படின்னு சொல்லி சொன்னா கூப்பிட்டு வர்றது வேற, கூப்பிடாமல் நல்ல உணர்வுகள் பெற வேண்டும் என்றது நிலைகள் வேறு. ஏன்னாதான் எதுவுமே எப்போதுமே எந்த பொருள் இந்த கட்டணம் கட்டணும்னாலும் கேட்டு வாங்கறத கட்டலும் அது கெட்ட வேணுங்கிற நிலைகள் வேறு. ஆக நாம் ஒரு நல்லதை பெற வேண்டும் என்று இயங்கி வரும் நிலைகள் வேறு. அந்த உணவின் தன்மை வரும்போதுதான் இது பரிவாகும். ஆக இந்த பொங்கல் இந்த நன்னாளில் நாம் கண்ட இந்த உணரின் நிலைகள் நான் பேசவில்லை, எனது குருநாதன் அருள் ஒளிகளிலே தான் பேசுகின்றதே தவிர அந்த உணர்வின் ஒளிகள் ஆகி இந்த உணர்வின் தன்மைகள் அங்கு பொங்கும் மங்களமாக இன்று மனதினுடைய வாழ்க்கையும் எப்படி நாம் சுவைமிக்க நிலைகள் நாம் சுவைத்து சாப்பிடுகின்றோமோ இந்த வாழ்க்கையுடைய நிலைகள் ரசித்து ரசிப்பின் உணவினுடைய நிலைகள் எனக்குள் வளர்ந்து உடலை வெற்றி சென்ற பின் என்றும் ரசிக்கும் ஒளி ஒளியாக அது படரும் ஒளி சூடராக வரும் இந்த நன்னாளின் தன்மையை பெறுகின்றது. அதை பெற செய்வதற்கு இதை செய்து அதனால இதை ஒவ்வொருவரும் இதை மனதில் வைத்து மகரிஷிகளின் அருள் சக்தி உங்களுக்குள் செல்லுகளாக பதிய செய்து நாம் எத்தனை நிலைகள் வந்தாலும் எத்தனை நிலைகள் வந்தாலும் இதெல்லாம் கூட்டமைப்பான சுவைமிக்கதாக ஆக்கி படைக்கின்றோம். ஆக ஒவ்வொரு மனிதனின் உயிர் கடவுள் அவன் வீட்டிற்கும் ஆலயம் அந்த உடல், அந்த ஆலயத்துக்குள் பல சக்திகள் கொண்டு நாம் மனிதனை உருவாக்கிய நிலைகள். ஆகையினால ஒவ்வொரு நிமிஷமும் நமக்குள் அந்த நறுமணமான சக்திகள் நம்ம எரியாம ஒரு தீயில் புகுந்து விட்டால் சலிப்போ சஞ்சலமோ சங்கடமோ கோபமோ அவசரமோ ஆத்திரமோ பயமோ எத்தனை வேதனையோ இதுகளெல்லாம் வந்தாலும் அடுத்த கணமே இப்ப உங்களுக்குள் பதிவு செய்திருக்கும் மெய்ஞானின் அருள்வித்தை தொட்டி எழுப்புங்கள். ஓம் ஈஸ்வரா என்று உங்கள் ஆண்டு கொண்டிருக்கும் இந்த ஈசனான அவனுடைய வேண்டி விரும்புங்கள். இந்த உணர்வின் சக்தி புறநறிவான நல்லது கெட்டது என்று நமக்குள் நினைப்படுத்தி ஒன்று ஊற்றினான் கண். அந்த கண்ணின் நினைவலைகள் நமக்குள் அவனிடம் நாம் ஊட்டும் போதும் இந்த நினைவை அவனிடம் செலுத்தும் போது ஆக்கச்சக்தியான நிலைகள் பெற்று இதை உணர்த்தி அந்த மெய்ஞானி உணர்வுடன் ஒன்றச் செய்து அந்த மகரிஷியின் அருள் சக்தி நீங்க பெரும் தகுதியை பெறுகின்றீர்கள். ஆகினால் அந்த தகுதி பெறக்கூடிய அந்த சந்தர்ப்ப நிகழ்ச்சி இந்த நன்னாளில் நீங்க ஒவ்வொருவரும் தீட்டு உணர்ந்தவர்கள் எப்போது உங்களுக்கு துன்பம் வருகின்றதோ அப்போதெல்லாம் ஈஸ்வரா என்று அங்கு வேண்டி நினைவை கண்ணின் நினைவை இங்கே செலுத்தும். கண்ணன் கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு உபதேசித்தான் என்று சொல்வார்கள். கருவுக்குள் இருக்கக்கூடிய குழந்தை கர்ப்பமா இருக்கும் போது ஒருவன் கெட்டவனை பார்த்து இந்த நிலையில் இருக்கின்றானே என்று வேதனை கொண்டு அடிக்கடி எண்ணினால் போறோம், வீட்டில் சண்டை வரணும். அந்த உணர்வின் தன்மை கருவுக்குள் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு வந்து அந்த குழந்தை பிறந்தோன்னு நம்மளுக்கு எரியாவே வரும் பார்க்கலாம். அது எந்தெந்த எரிச்சலின் தன்மை வருகின்றதோ அதே மாதிரி ஒரு கருவிலே தாய் இருக்கப்படும் போது கண் கொண்டு பார்த்து ஒரு ஊனமான அந்த குழந்தையை பார்த்து கூர்ந்து அடிக்கடி சிந்தனை செய்தால் போறோம், கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஊனமாக பிறக்கும். ஆக கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளை என்னென்ன இருக்கும்போது மெய்ஞானி அருள் சக்தி பெற வேண்டும் என்று இந்த உணர்வின் ஆற்றல் பெற வேண்டும் என்று என் குழந்தையை பெற வேண்டும் என்று உணர்வின் நிலைகள் ஏற்றப்படும் போது ஞான குழந்தைகளாக பிறக்கின்றன. இதை போல நாம் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் எடுத்துக்கொண்ட இந்த உணர்வின் சக்தியை நம் உடலுக்குள் கண் நாம் எதை நினைவுபடுத்துகின்றோமோ நம் உடலுக்குள் உறுப்புக்குள் இருக்கக்கூடிய உயிருடன் வென்றுறோம். அந்த நினைவை அங்கு கூட்டி அந்த மகரிஷிகளின் அருள் சக்தி நான் பெற வேண்டும் என்று இந்த உணவின் தன்மை நாம் எண்ணும் போது எட்டாவது தூரத்தில் இருந்தாலும் அதை எட்ட வைக்கின்றோம். இதுக்குத்தான் பௌர்ணமி தியானத்தில் உங்களை பழக்கிறோம்.